गोपायेदनिशं जगन्ति कुहना पोत्री पवित्रीकृतब्रह्माण्डः प्रलयोर्मिघोषगुरुभिर्घोनारवैर्गुर्घुरैः यद्दंष्ट्राङ्कुरकोटिगाढघटनानिष्कम्पनित्यस्थितिः ब्रह्मस्तम्भमसौ दसौ भगवती मुस्तेव विश्वंभरा। श्री दशावतार सूत्रத்தில் நான்காவது பத்தியம், கோலவராக முன்னாய் நிலம் கோட்டிடக் குண்டயந்தாய்னு ஆழ்வார் அனுபவத்தில் வந்த பாசுரம் இருக்கு. அதை நாம் இங்கே நினைவு கூறலாம். அந்த கோலவராக அவதாரத்தினுடைய ஒரு வர்ணனை இந்த நான்காவது பத்தியத்தில். வியாக்கியானங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நமக்கு அவர் காண்பிக்கிறார். முதல்ல சிருஷ்டிக்கு அனுகுணமாகவே இந்த அவதாரங்கள்லாம் வந்துட்டுருக்கு. சிருஷ்டி பண்ணுறதுக்கு முதல்ல என்ன வேணும்னு கேட்டால் ஸ்ருதி வேணும். ரூல் புக்கை ஃப்ரேம் பண்ணிட்டு சிருஷ்டியை பண்ணணும். அப்போ முதல்ல ஸ்ருதியை எம்பெருமான் மீட்டெடுக்கிறான். அதற்கு பிறகு பார்த்தா தனக்கு சிருஷ்டிக்கு கூட இருக்க வேண்டிய தர்ம பத்னி, அதாவது தர்மம்னா என்னன்னு சொல்லக்கூடிய ஸ்ருதியை முதல்ல கண்டுபிடிக்கிறான். அந்த ஸ்ருதியில் சொன்ன தர்மத்தை தான் கடைபிடிக்கிறதுக்கு தனக்கு கூட தர்ம பத்னி பிராட்டி, அவளை மீட்டெடுக்கிறான் அந்த சமுத்திர மதனம் மூலமாக. அதற்கு பிறகு வராக ரூபம் எடுத்து இந்த சிருஷ்டியை ஆரம்பிக்க வேண்டிய தருணம் வந்தப்போ அந்த பூமி பிராட்டி அனைத்து உலகங்களையும் ஜீவராசிகளையும் படைக்கக்கூடிய பூமி பிராட்டியை ஹிரண்யாட்சன் கொண்டு போக அவளையும் மீட்டெடுக்கிறான் இந்த வராக ரூபமாக. இந்த ரீதியில் அனுபவமானது அமையிறது வியாக்கியாத்தாக்களுக்கு. அதில் இந்த பத்தியத்தில் கோபாயே தனிஷம் ஜெகந்தி குஹனா போத்ரி பவித்ரீகிருத்த பிரம்மாண்டா இந்த பத்தியத்தில் பார்க்கச்சே, இதை ரெண்டாக பிரிக்கலாம் அன்வயத்துக்காக புரிஞ்சிக்கிறதுக்காக. ஒரு பாதி வந்து அந்த குஹனா போத்ரி கோபாயேத், போத்ரின்னு சொன்னால் அந்த வராகம், வராகம்னு சொன்னால் எல்லாருக்கும் முதல்ல அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அசுத்தம் தான் பாசிக்கும் அப்படின்னு நமக்கு பார்த்த பழக்கம். அதனால் இவர் குஹனா போத்ரி, இவர் உண்மையான வராக இதில் கபட்ட வாமனன் மாதிரி கபட்ட வராகன் இவர். அந்த கபட்ட வராகன் ஜெகந்தி கோபாயேத், இதான் இந்த பதில் இருக்கக்கூடிய அர்த்தம். முக்கியமான அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த கபட்ட வராக ரூபி அனைத்து உலகங்களையும் காப்பாற்ற வேண்டும். அடுத்த பாதிக்கிறேன் பார்த்தா, பகவதி விஸ்வம்பரா அசௌத்து, எவனுடைய எந்த வராக மூர்த்தியினுடைய அந்த கோட்டின்னு சொன்னால் அந்த நுனி, அந்த கொம்பு, அதனுடைய நுனியில் இருந்து கொண்டு ஸ்திரமான ஒரு ஸ்தித்தியில் இருந்து கொண்டு அனைத்து உலகங்களையும் படைத்தாலோ அப்படின்னு அங்கே அதுக்கு அன்வயம். பகவதி விஸ்வம்பரான்னு சொன்னால் பூமி பிராட்டி. இதில் என்ன சுவாரஸ்யம்னு கேட்டால், ஏவி கோபாலாச்சார சுவாமி ஸ்ருதியிலேருந்து மேற்கோள் காட்டி எப்படி யஜ்ஞவராகன் சம்பந்தத்தை காண்பிக்கிறார். த்ரையிமயம் ரூபமிதம் ச சௌக்கரம்னு போட்டுட்டு, விதுன்வதா வேதமயம் நிஜம் வபுஹு யஜ்ஞ அவயவசிய மாயா கிரகீத வாராக தனோர் மகாத்மனகன்னு, இந்த பிரமாணம் எங்கேன்னு சரியாக கிடைக்கல, ஆனால் அந்த வச்சனங்கள்லாம் பார்க்கச்சு எதுக்கு யஜ்ஞவராகன்ற பெயர் வந்ததுன்னு தெரிகிறது. யஜ்ஞத்துக்கும் இந்த வராக மூர்த்திக்கும் சம்பந்தம் இருக்குன்னு வேதமயோயம் யஜ்ஞமயோயம்னு சாதிக்கிறார், அவர் காண்பிக்கிறார். அப்படிப்பட்டதான இந்த வராக அவதாரம் ரொம்ப விசேஷமான அவதாரம். வராக சரம ஸ்லோகம் நமக்கு இதில் கிடச்சிருக்கு இந்த அவதாரம் மூலமாக. பொதுவாக வராகம்னு சொன்னால்
அது தன்னுடைய கணுக்கால் அளவு அல்லது முட்டி அளவு இப்படிப்பட்ட ஒரு சேத்துல தான் அது நடமாடும். சமுத்திரத்தில் நடமாடுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் நம்முடைய சுவாமி தேசன் காண்பிக்கிறார், அது சமுத்திரம்ன்றது நாம் பார்க்கறது தான் சமுத்திரம். அந்த வராகமூர்த்திக்கு அந்த சமுத்திரமானது கணுக்கால் அளவு தான் வந்ததுன்னு அழகாக பூஸ்தூதியில் நம்ம அனுபவித்தோம் ஏற்கனவே. ஆக அது பழைய சமுத்திரமாக இருந்தால் கூட பகவான் வந்து அவ்வளோ பெரிய மூர்த்தி வராகமாக எடுத்துன்னு வந்தான், அவனுக்கு அந்த ஜலமானது கொஞ்சம் போகிறம் தான் இருந்தது, அதனால் ஒன்றும் பாதகம் இல்லைன்னு ஒரு சமர்த்தனம் பண்ணுறார். இப்போ பிரதிபதார்த்தம் பார்த்தோம்னா அப்படியே அன்மை ரூபமாக பிரளயோர்மி கோஷ குருபிஹி குருகுரைஹி கோணாரவைஹி. பிரளய ஊர்மி, பிரளயம்னா நமக்கு தெரியும் பிரளய காலம், ஊர்மின்னா ஏற்கனவே பார்த்தோம் அந்த கடல் அலை எல்லாம் பெருசாக இருக்கும். பிரளய காலத்தில் பார்க்கச்சே எங்கும் அந்த ஜல பிரவாகமானது இருக்க அப்போ அந்த ஜலத்துலேருந்து எழும்பக்கூடிய அலைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். கோஷ குருபிகின்னு சொன்னால் அந்த பிரளய ஊர்மி கோஷம், அந்த பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய கடல் அலைகள் அவைகள் ஒன்றுக்கொன்று மோதும்போது வரக்கூடிய கோஷம் இருக்கணும் அந்த சப்தம். குருபிகின்னு சொன்னால் ஒன்று அந்த கோஷத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான ஒரு ஒலிகளைப் போல. குர்குரைஹி, குர்குரைன்னு சொன்னால் இந்த குருகுருன்றது அந்த வராகத்தினுடைய ஒரு அது எழுப்பக்கூடிய ஒரு சப்தம். அது ஒரு ஒரு விலங்குக்கும் ஒரு சுவாபாவிகமாக ஒரு சப்தம் உண்டு. அது மாதிரி பார்க்கச்சு இந்த குருகுருன்னு அது சத்தம் போடும், அதுதான் குர்குரைஹி. அந்த குருகுரு என்ற கோணாரவைஹி, கோணான்னு சொன்னால் நாசிக்கா மூக்கு, ரவம்னு சொன்னால் சப்தம், ரவைஹின சப்தங்களினால். அப்போ கோஷ குருபிகி கோணாரவைஹி குர்குரைஹி எல்லாம் திருத்தீய பக்தி பகுவச்சனம். நாசிக்கையினால் அல்லது மூக்கினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சப்தங்களினால் ரவ அரவம்னு பாம்புக்கு பெயர், சப்தம் எல்லாம் வர்றதுனால ரவம்னு சப்தம். அந்த சப்தங்களினால் பவித்ரீகிருத்த பிரம்மாண்டா, இந்த பிரம்மாண்டமானது ஒரு பாவனத்தை அடைந்தது, பவித்திரத்தை அடைந்தது. ஏன்னா அசுரன் அதை கொண்டு போனதுனால அதற்கு ஒரு அபவித்திரதா ஏற்பட்டிருந்தது. இப்போ பகவான் இந்த சப்தத்தை எழுப்பினதுனால அதுக்கு ஒரு பரிசுத்தமானது ஏற்பட்டதுன்னு இங்கே அர்த்தம். இப்போ சப்தத்தினால் எப்படி ஏற்படும்னு கேட்டால் அதுக்கு வியாக்கியானத்தில் பார்க்கச்சு முதல்ல மத்ஸ்யாவதாரம் எடுத்தான் பகவான், ஸ்ருதியை மீட்டான். அந்த ஸ்ருதியை மீட்டுட்டு கூர்மாவதாரம் மூலமாக அதை பகவான் அத்தியனம் பண்ணியிருந்தானா, அதாவது அத்தியனம் பண்ணிச்சு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எப்படி அந்த கூர்மமானது ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கங்களையெல்லாம் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு தியானம் பண்ணுமோ யோகம் பண்ணுமோ அது மாதிரி பகவான் என்ன பண்ணான்னு கேட்டால் கூர்ம அவதாரத்தில் அதை அத்தியனம் பண்ணானா, அத்தியனம் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணுமோ சொல்லி காட்டணுமோன்னு அதை தான் இந்த வராக அவதாரத்தில் பண்ணானா எம்பெருமான். அதான் வராகேன உச்சைஹி பிரம்மாண்ட வியாபிபிஹி கோணாரவைஹி உத்கோஷணம் அப்படின்னு சுவாமி ஏவி கோபாலாச்சாரர் காண்பிக்கிறார். இப்போ அந்த வேதத்தை அபியாசம் பண்ணான பகவான், அவள் வேத மந்திரங்களை உறக்க சொன்னதுனால இந்த ஜலத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பூமிக்கு ஒரு பவித்திரத்தை வந்ததுன்னு அழகாக சாதிக்கிறார். இப்படி போத்ரி பவித்ரீகிருத்த பிரம்மாண்ட, அச்சா பவித்ரீகிருத்த பிரம்மாண்ட, குஹனா போத்ரி ஜகந்தி கோபாயேத். குஹனா போத்ரின்னு சொன்னால் அந்த சப்த கோஷங்களினால் பரிசுத்தமாக்கிய அதாவது பவித்ரீகிருத்த பிரம்மாண்டன்றது குஹனா போத்ரிக்கு விசேஷனம். எந்த அந்த வராக அவதாரத்தினால இந்த பிரம்மாண்டமானது அல்லது எந்த வராக அவதாரத்தினுடைய அந்த வராகத்தினுடைய கோணாரவைகி அந்த சப்தங்களினால் இந்த பிரம்மாண்டமானது புனிதமானதோ அந்த வரா குஹனாபோத்ரி அந்த கப்பட்ட வராகமூர்த்தி ஆன எம்பெருமான் ஜெகந்தி கோபாயேத் கோபயேத் அப்படின்னு போட்டு கோபாயேத்னு போட்டுட்டார். ஜெகந்தினா உலகங்களை, ஜெகத்துன்றது நபும்சுகளின் சப்தம் அது, ஜெகந்தி அதனுடைய பன்மை, தித்தியா பக்தி பகுவச்சனம். உலகங்களை கோபாயேத் காத்தருள் வேணும்னு சொன்னார், அனிஷம்னு போட்டுட்டார். அனிஷம்னு சொன்னதுனால எப்பொழுதும் சதா சர்வதா இத்தியர்த்தா, அனிஷம் கோபாயேத் எப்பொழுதும் காத்தருள வேண்டும். ஏன்னா பூமி பிராட்டியை காப்பாற்றினா அந்த அவதாரத்தில், ஆனால் அப்படி பூமி பிராட்டியை
ஒரு பரிசுத்தமாக்கி காப்பாற்றிய எம்பெருமான் அந்த வராகமூர்த்தி எல்லா உலகங்களையுமே எப்போதுமே காப்பாற்ற வேண்டும் தாத்பரியம். இது ஒரு பாதி. இன்னொன்று பிராட்டிக்கு பூமி பிராட்டிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டால் இதில் எத்தம்சாங்குர கோட்டி காட கடனா எத்து எத்துனால எந்த அந்த வராகம் இருக்கணும் அந்த வராகத்தை ரெஃபர் பண்ணுறார். எந்த வராகத்தினுடைய தம்ஷா அங்குர கோட்டி தம்ஷான்னு சொன்னால் அந்த கோரைப்பல் வராகத்துக்கு இன்னும் பெருசாக இருக்கும். இப்போ இவனே ஒரு பிரகத்தான ஒரு பிரகத்தமனான ஒரு வராகம். அப்போ அந்தந்த ஆகாரத்துக்கு ஒத்த மாதிரி ஏற்ற மாதிரி அவயவங்கள் இருக்கும். மிகப்பெரிய ஒரு பல் கோரைப்பல் அதில் அங்குர கோட்டி அப்படின்னு சொன்னால் அது அதில் ஒரு எட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு நுனியில் அதில் காட கடனா காடம்னா இறுக்கி கடனான சேர்க்கை. அந்த பிராட்டி என்ன பண்ணாலும் ஒன்றும் ஒரு அச்சம் இருந்திருக்கலாம் அதனால் அது நல்லா அணைக்கிறதுக்கு ஏற்ற இடமா இருக்கிறதுனால அதை போட்டு கெட்டியாக பிடிச்சிருந்தாலாம் அப்படி இறுகி பற்றியதால் அங்கே இருக்கக்கூடியது. அல்லது இவளை வந்து இப்போது முஸ்தா இவன்னு கம்பேர் பண்ண போகிறேன். கோரை கிழங்கு இப்போ இந்த வராகங்கள்லாம் அதை சில விஷயங்களை தூண்டி எடுக்கச்சே அந்த கிழங்கெல்லாம் தூண்டி எடுக்கச்சே எப்படி அது கெட்டியாக அதனுடைய அந்த பல்ல ஒட்டின்னு இருக்குமோ அது மாதிரியும் வச்சுக்கலாம். அப்போ காட கடனா நிஷ்கம்ப நித்தியஸ்திதி நிஷ்கம்பம் கம்பம்னா நடுக்கம் பூகம்பம் சொல்கிறோம் பாருங்க. நிஷ்கம்பம்னா கம்பம் இல்லாத நடுக்கம் இல்லாத நித்தியஸ்திதி நித்தியமான ஒரு அசைவில்லாத ஒரு ஸ்திதி. பகவதி அசௌ விஸ்வம்பரா பகவதின்னு அவளுக்கு ஒரு விசேஷனம் அந்த ரொம்ப பெருமை வாய்ந்த அசௌன்னு இந்த விஸ்வம்பரா இந்த பூமி தேவின்னு போட்டுண்டார். இப்போது சுவாமி அவதாரங்களை பற்றி நமக்கு வர்ணனை பண்ணி காண்பிக்கிறார். இந்த அவதாரங்கள்லாம் வேறு யுகாந்தரங்கள் நடந்தது. எப்படி இவர் அசௌன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சுவாமி ஏவி கோபாலாச்சார சுவாமி அன்பில் சுவாமி காண்பிக்கிறார். முதல் பத்தியத்திலேயே அத்தியக்ஷதோ பாவுகைன்னு போட்டுண்டார். இப்போ நம் சுவாமி தேசிகன் இந்த பத்தியத்தை அவர் கவனம் பண்ணப்போ அவருக்கு ஒரு அந்த வராக அவதார அனுபவமானது ஏற்பட்டு அந்த சமயத்தில் அந்த அவதார விஷயங்களை இவர் சாட்சாத்கரித்திருக்கிறார். அந்த அனுபவத்தில் அப்படியே கவனம் பண்ணதுனால அசௌ பகவதின்னு சாதித்தார்னு அழகாக அங்கே சாதிக்கிறார். அசௌ விஸ்வம்பரா முஸ்தாயிவ முஸ்தாயிவன்னு சொன்னால் இப்போ இந்த கோரக்கிழங்கு மாதிரி இருந்துட்டு பிரம்மஸ்தம்பம் அசௌத்து பிரம்மஸ்தம்பம் அசௌத்துக்கு ரெண்டு அர்த்தம் காண்பிக்கிறார். பிரம்மம்னு சொன்னால் சித்தமுக பிரம்மா ஸ்தம்பனா ஒரு புல் பூண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் துரும்பு வரைக்கும் பிரம்மா முதல் துரும்பு வரை அசௌத்துன்றது பிரசவார்த்தம் அந்த தாத்து சௌத்தி அப்படின்னா பிரசவிக்கிறார் பிரம்மா பிரசௌத்தின்னு ஸ்ருத்தியில் பார்க்குறோம். அப்போ அசௌத்துன்றது அதனுடைய பாஸ்டன்ஸ் அது படைத்தாலோ அல்லது பிரம்மா என்கிறதான ஒரு துரும்பை படைத்தால் அப்படி வச்சுட்டோம்னா அந்த பிரம்மா தான் தோன்றி அதற்கு பிறகு பல உலகங்களை படைப்பதற்கு காரணமாக இருந்தார்னு ஒரு அர்த்தம் அப்படியும் அர்த்தம் என்றார். ஆக மொத்தம் சிருஷ்டி ஏற்படுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்போ அது கோபாலாச்சாரியாக சாதிக்கிறார். இவ்வளோ பிரசவிக்கணும் இப்போ பல பல விஷயங்களை பிரசவிக்கணும் பல வஸ்துக்களை. அப்போ பிரசவிக்கக்கூடிய ஸ்திரீக்கு ஒரு நிச்சலமான ஒரு நிஷ்கம்பமான ஒரு ஸ்திதி போகணும். அதை பகவான் அழகாக ஏற்படுத்தினார். ஏற்படுத்தின உடனேவே பிராட்டி அனைத்தையும் படைத்தால்னு ஒரு தாத்பரியம். ஸோ எந்த வராகத்தினுடைய கோரைப்பல் இருந்து கொண்டு இப்படியான சிருஷ்டி கிரமமானது ஏற்பட்டதோ அந்த பகவதி விஸ்வம்பராவினால் அப்படிப்பட்ட வராகம் அந்த மூன்று உலகங்களையும் தன்னுடைய கோஷத்தினால் புனிதப்படுத்திய அந்த வராகம் கோல வராகம் அல்லது அந்த கப்பட்ட வராகம் அனைத்து உலகங்களையும் காக்க வேண்டும்ன்றது ஒரு திரண்ட மேலோட்டமான பொருள். இந்த வராகம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் அதுக்கு பாகவதத்தில் வரைச்சே ஹிரண்யாக்ஷன் தான் அசுரன் அவன் தான் பூமியை அபகரிச்சுட்டு போனான். அவனுக்கு அக்ஷம் கண் மாத்திரம்தான் ஹிரண்யமா. ஆனால் இந்த வராகத்துக்கு பார்த்தோம்னா ஆ பிரணகாத் சர்வையேவ சுவர்ணோ ஹிரண்யகேசகன்னு இந்த பகவானுக்கு ஹிரண்யகேசன்னு அங்கே சப்தம் போட்டு காண்பிக்கிறாராம். அப்போ ஹிரண்யகேசனுக்கும் ஹிரண்ய அக்ஷனுக்கும் நடந்த ஒரு யுத்தமாது. அப்போ இந்த வராகம் ஹிரண்ய வராகமாகவும் இருந்திருக்குன்றது நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட வராக அவதாரத்தை இந்த பத்தியத்தில் நம் சுவாமி அனுபவிக்கிறார். உடற்குயிக்காக அன்பயத்தை பார்த்தோம்னா
प्रलयोर्मि घोषगुरुभिः गुर्गुरैः घोणारवैः पवित्रीकृतब्रह्माण्डः कुहनापोत्री जगन्ति अनिशं गोपायेत् यद्दंश्राङ्कुरकोटिगाढघटना निष्कम्पनित्यस्थितिः भगवती असौ विश्वम्भरा मुस्तेव ब्रह्मस्तम्भम् असौत् प्रलयोर्मि घोषगुरुभिःन्नु சொன்னா பழைய காலத்திற்குடைய கடலினுடைய அலைகளினுடைய சப்தத்தை போல் குர்குரைஹி கோணாரவைஹி நாசிகா மூலமாக எழுப்பப்படக்கூடிய அந்த குருகுருண்ட சப்தங்களினால் பவித்திரிகிருத பிரம்மாண்டகன்னு சொன்னால் பிரம்மாண்டங்கள் எல்லாம் எவனால் ஒரு பவித்திரத்தை அடைந்ததோ அந்த குகனாபுத்திரி அந்த கபட வாகனன் இந்த அனைத்து உலகங்களையும் ஜெகந்தி அனிஷம் கோபாயேத் இவன் எப்பொழுதும் வெற்றி காக்க வேண்டும் எவனுடைய எத் தம்ஷ்ராங்குர கோட்டி காட கட்டனா எவனுடைய அந்த கோரைப்பல்லனுடைய ஒரு முனை அந்த முலையில் நுனிப்பகுதியில் நன்ன இருக பற்றி கொண்டதனால் நிஷ்கம்ப நித்தியஸ்திதி எப்போதும் ஒரு அசைவில்லாத ஒரு ஸ்திதியை அடைந்து பகவதி அசௌ விஸ்வம்பரா ரொம்ப பெருமை வருந்திய பூமி பிராட்டி இந்த பூமி பிராட்டி முஸ்தாயிவ பிரம்மஸ்தம்பம் அசௌத்து கோரை கிழங்கு போல் இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் சதுர்முக பிரம்மாவை படைத்தாலோ அல்லது தான் கோரை கிழங்கு போல் இருந்து கொண்டு இந்த பிரம்மன் முதல் துரும்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து சராச்சரங்களையும் அசௌத்தின படைத்தாலோன்னு இங்கே தாத்பரியம் வருது இந்த பத்தியத்துக்கு நான்காவது பத்தியத்துக்கு.